ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஏன் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவின் இரண்டு முக்கியமான ஸ்டார்ஸ்களான தல அஜித்தின் விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டும் தளபதி விஜயின் கோட் படத்தோட அப்டேட்டும் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதுல முதலாவது பார்க்க போற படம் விடாமுயற்சி. இந்த படம் லைகார் ப்ரொடக்ஷன்ல மகிழ் திருமணி டைரக்ஷன்ல தல அஜித், திரிஷா, அர்ஜுன், ரஜினா, ஆரவ் இப்படி பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார். AK-62 விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இருந்த நிலையில டைரக்டர் மகிழ் திருமணி ரிப்ளேசஸ் விக்னேஷ் சிவன் அஸ் ஏ டைரக்டர் ஃபார் AK-62 சொல்லி AK-62 பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 2023 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அட, யாருப்பா இந்த மகிழ் திருமணி அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் மகிழ் திருமணியோட ப்ரீவியஸ் மூவியான தடையற தக்க, தடம், கழக தலைவன் போன்ற படங்களில் ஒரு வித்தியாசமான கதை குளத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்துருந்தாரு. எல்லாம் டெக்னாலஜி. அதே போல இந்த படமும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா உருவாகிட்டு இருக்கு. தல அஜித்தோட நேர்கொண்ட பறவை, வலிமை, துணிவுனு மூணு படங்களை கண்டினியூவா தயாரிச்ச லைகா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை 200 கோடி பட்ஜெட்ல தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பு நேரம் January 24 படத்தோட டைட்டில ரிவீல் பண்ணாங்க. படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்டேட் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க படக்குழு. அப்படிதான் ப்ரோ பேசுவேன், பின்ன அப்டேட் வரல, நான் இப்படிதான் பேசியதுனால இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வெளிவராத நிலையில ஃபேன்ஸ் எல்லாம் காண்டாயி விடாமுயற்சி அப்டேட் ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடாமுயற்சி படத்தை கைவிடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு படத்தோட டீம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் 200 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை தயாரிக்கிறதுனால இந்த படம் 500 கோடி கலெக்ஷனை தாண்டி எடுக்கணும்னு டார்கெட் பண்ணி வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. துணிவு படத்துக்கு பிறகு ஒரு லாங் கேப்ல ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் AGS என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா அப்படின்னு பலர் ஸ்டார்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இதுக்கு முன்னதாக 2003 புதிய கீதை படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. விஜய் யுவன் காம்போ ரொம்ப நாள் கழிச்சு சேர்றதால இந்த காம்போவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தளபதி 68 அட்லி டைரக்ட் பண்ண போறாருன்னு டாக் போயிட்டு இருந்த நேரத்தில் தளபதி 68 யுவன் சங்கர் ராஜா ஃபர்ஸ்ட் கமிட் ஆனார். அப்புறம் அட்லி மூவியில பிஸியா இருந்ததுனால வெங்கட் பிரபு கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டார். அடுத்து AGS தான் இந்த படத்தை தயாரிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே சினிமா வட்டாரத்தில் தளபதி 68 மூவிக்கு விஜய் 200 கோடி சம்பளம், அது மட்டும் இல்ல ஹையஸ்ட் பெய்டு இந்தியன் ஆக்டர்னு பயங்கர வைரலா பேசப்பட்டது. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமா உருவாகிட்டு இருக்கு. கிரிக்கெட் கிரிக்கெட்ல நடக்கிற சூதாட்டம்னு எடுத்துக்கிட்டு இருந்த வெங்கட் பிரபு திடீர்னு போர் அடிச்சுட்டு போல இனிமே படம் எடுத்தா எவனுக்கும் புரியக்கூடாது அப்படின்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில இறங்கிட்டார் போல. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினால லாஜிக் சுத்தமா இருக்காதுன்னு புரியுது. பட் மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு இருந்தா வரவேற்பு அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சரி, உனக்கு எப்ப குழப்பம்னாலே கிட்டுறா. குழப்பி விட்டது நீ தானே. உன்னோட குழப்பத்தை அப்படியே சரி பண்ணி விட்டுறேன். இந்த படத்துல தளபதி விஜய் டியூல் ரோல்ல நடிக்க போறதா சொல்லப்பட்ட நிலையில வெளியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே ரெண்டு விஜய்னு காட்டிட்டாங்க. இந்த படத்துல விஜய்க்கு தங்க லவ் டுடே படத்துல நடிச்ச இவானா நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, பார்வதி நாயர் ஒரு நல்ல ரோல்ல நடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த படத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் தளபதி விஜயும் ஒன்னா வர்ற சீனை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எடுத்துக்கிட்டார். Yeah.
அடுத்ததா ஷூட்டிங்க ஸ்ரீலங்கால எடுக்க போறதா பேசப்பட்ட நிலையில சில காரணங்களால ஸ்ரீலங்கா ஷெட்யூல கேரளாவுக்கு மாத்தி இப்ப கேரளாவில இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அங்க தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கு நிறைய கேரளா ஃபேன்ஸும் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 14 வருஷம் கழிச்சு விஜய் கேரளா ஃபேன்ஸை மீட் பண்றதுனால எங்க போனாலும் தளபதி தளபதினு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி விஜயும் ஷூட்டிங்க வேக வேகமா முடிச்சிட்டு போய் பாக்குறது, அவங்க கூட பேசுறது, செல்ஃபி எடுத்துக்கிறதுன்ட்டு ஃபேன்ஸை ஏமாத்தாம அவரும் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. தளபதி விஜய் டியூல் ரோல்ல நடிக்கிறாரு, கேப்டன் விஜயகாந்த் நடிக்கிறாருன்னு இப்படி பல எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் சம்மர்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்த நிலையில ஷூட்டிங்ல என்ன முடிக்காதனால ரிலீஸ் டேட் தள்ளி போகலான்னு எதிர்பார்க்கப்படுது. தளபதி விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு பிறகு இனிமே நான் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இனிமே தல தளபதி படம் நேருக்கு நேரு மோதுமா அப்படின்ட்டு ஃபேன்ஸ்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டு படத்துல எந்த படத்துக்கு நீங்க ஆவலா எதிர்பார்க்கறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குத்து குத்திர மோதிர கீழ குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுது, குத்து குத்துனா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.